தமிழ்கை மனம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. மருத்துவ குணமும் தெய்வீக ஆற்றலும் நிறைந்த கொரோசனை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பசுமாட்டோட பித்தப்பையில் இருக்கிற பித்தம் தான் வந்து கொரோசனை. மாடு இயற்கையாக இறக்கும்போது அதனோட வயிற்றில் இருக்கிற கொரோசனையை எடுத்து நன்கு காய வைத்து சித்த மருத்துவத்துக்கும் ஆன்மீக காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. துன்புறுத்தப்பட்டு இறக்கும் மாட்டின் வயிற்றில் கொரோசனை வந்து இருக்காது. கொரோசனை நாட்டு மருந்து கடைகள்லையும் கடவுள் அபிஷேக பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்லையும் கிடைக்கும். கொரோசனை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொரோசனை பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். கோவில்களில் கடவுள் அபிஷேக பொருட்களோட கொரோசனையும் பயன்படுத்துவாங்க. கோவிலில் தெய்வ அபிஷேகத்திற்கு கொரோசனையை நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நிறைய புண்ணியங்கள் நம்ம வந்து சேரும். பிறருக்கு கொரோசனை தானமாக செய்தோன்னா குலவிருத்தி ஏற்படும். கொரோசனையை தினமும் நாம் பயன்படுத்தும்போது சர்வமும் நமக்கு வசியமாகும். ஈர்ப்பு சக்தியும் வசீகர தோற்றமும் கொடுக்கக்கூடியது இந்த கொரோசனை. நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வந்து உருவாகும். தோல்விகள் அவமானங்கள் நம்மை வந்து நெருங்காது. எதிலையும் வெற்றியோடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். கொரோசனையை பூஜை அறையில் வச்சு தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடுவோமோ அதே போல் வைத்து தீபதூபங்கள்லாம் காட்டி வணங்கி வந்தோன்னா வாஸ்து குறைபாடுகள் நீக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். வியாழக்கிழமையில் பூச நட்சத்திரம் வரும் நாளில் கோரோசனையை ஒரு வெள்ளி தட்டு அல்லது வெள்ளி கிண்ணத்தில் வச்சு தூப தீபங்கள்லாம் காட்டி வழிபட்டால் லக்ஷ்மி தேவி நம் இல்லம் தேடி வந்துடுவாங்க. செல்வம் பெருக தொடங்கும் நமக்கு. நமது பூஜை அறையில் விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள்லாம் வச்சுருப்போம். அதில் சிறிதளவு கொரோசனை பொடியை கலந்து வச்சுட்டு அதை நெற்றியில் இட்டு வரும்போது வெற்றி மேல் வெற்றி நமக்கு குவியும். எதிர்மறை சக்திகள் நம்மை நெருங்காமல் காக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு அவங்களோட வலது கை மோதிர விரலால் கொரோசனை பொடியை சிறிதளவு எடுத்து அதில் நம் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை கொண்டு வந்து கொரோசனையின் கடவுள் திருவுருவம் தெரிஞ்ச பிறகு அதை நெற்றியில் இட்டு கொண்டோன்னா என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும். மாந்திரிகம் தெரிந்தவர்கள் வந்து கொரோசனையை பயன்படுத்துவாங்க. நல்ல விஷயங்களுக்காக கொரோசனை பயன்படுத்தும்போது சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் தீய விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்னா கடுமையான விளைவுகள் வந்து ஏற்படும். அதனால் எப்போதும் நன்மையான விஷயங்களுக்கு மட்டும் வந்து கொரோசனை வந்து பயன்படுத்தணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் பன்னீர் அல்லது கோமியத்தில் சிறிதளவு கொரோசனை பொடியை கலந்துட்டு இதை வந்து வீட்டை சுற்றி தெளித்தா எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நீங்கி நேர்மறை சக்தி வந்து நமது இல்லத்தில் நிலைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.